السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ஒரு நீண்ட நேர சொற்பொழிவுக்கு பின்னால் பொதுவாகவே பட்டிமன்றம் என்றாலே நம்முடைய மக்களுக்கு மத்தியில் ஒரு ஒரு ஜாலியான ஒரு கலகலப்பான அமைப்பு இருப்பது நமக்கு எல்லாம் தெரிந்த விஷயம். அதன் அடிப்படையிலே நம்முடைய கம்பத்து மாநகரத்து பெண்களையும் ஆண்களையும் சற்று கொஞ்சம் கலகலக்கப்படுத்தி ஒரு ஜாலியான அப்படி ஒரு மூடு கொண்டு வந்துட்டு ஒரு நல்ல விஷயங்களை எல்லாம் இது போன்ற பட்டிமன்றம் வடிவிலே நாம் சொல்லுவோம் என்ற அடிப்படையில நம்முடைய கம்பத்து பிலாலி அரபிக் கல்லூரியோட ஐந்தாம் படிவு மாணவர்கள் இன்று ஒரு புது வடிவமாக இதுவரைக்கும் இல்லாத அந்த புது வடிவமாக இன்று பட்டிமன்றத்திலே நம்முடைய மாணவர்கள் தன்னுடைய பேச்சு திறமையை கலக்க போகிறார்கள். தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் சொன்னது மிக முக்கியமான தலைப்பு. பெண்களினுடைய அந்த சிரிப்பை பார்க்கும் பொழுது பட்டிமன்றத்தினுடைய அந்த பிரியம் பெண்களினுடைய மனதை எவ்வாறு பிடித்திருக்கிறது என்பதெல்லாம் தெரிகிறது. பட்டிமன்றமும் அதே போன்றுதான் இருக்கும். தலைப்பு என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய பெரிதும் வளர்ச்சிக்கு காரணம் மிகவும் அதிகமாக துணை புரிவது உலக கல்வியா மார்க்க கல்வியா? இன்னைக்கு கல்விங்கிறதே இல்லை இந்த உலகத்துல, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கிற கல்வியில உலக கல்வி ஒரு டாப் பெஸ்ட். உலக கல்வியினால இன்னைக்கு ஒரு மனிதனுடைய வளர்ச்சி மிகவும் அதிகமாக இருக்குதா, இல்ல மார்க்க கல்வியினால ஒரு மனிதனுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கா அப்படிங்கறது தான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த பட்டிமன்றத்தை பார்க்கிறோம். அதன் அடிப்படையில ஆரம்பமாக எந்த அணியை கூப்பிடலாம்? உலக அணியா? ஆரம்பமாக உலக கல்விதான் பெஸ்ட், என்னைக்குமே ஒரு மனிதனுடைய தரமான வாழ்வுக்கு காரணம் உலக கல்விதான் என்ற தலைப்பின் கீழே நாங்கள் எல்லாம் உலகத்து கல்வியை பற்றி பேச வருகிறோம். உலக கல்வியை படிக்கிறவன் மட்டும்தான் மிக சிறந்தவனாக உலகத்தில் வளர்ச்சி அடைந்து புகழ் பெற ஆக முடியும் என்ற தலைப்பின் கீழே பேசுவதற்காக ஆரம்பமாக சிராஜ் பேச்சாளர், மன்னடியை சார்ந்த மிகப்பெரும் பட்டிமன்ற பேச்சாளர், பேச்சின் புயல் என்று சொல்லலாம், சிராஜ் அவர்கள் தலைமையின் கீழ் உள்ள அணிகளை இப்பொழுது மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க சிராஜ். அடுத்தபடியாக சிராஜ் அவர்களுக்கு அடுத்ததாக நகைச்சுவை மன்னன் என்று சொல்லலாம். ஒரு பேச ஆரம்பிச்சாருனாவே சிரிப்பு வந்துகிட்டே இருக்கும். பட்டிமன்ற பேச்சாளர் நகைச்சுவை ரொம்பமை ஹைதர், நகைச்சுவை மன்னன் ஹைதர் அவர்களை இப்பொழுது மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க ஹைதர், உங்களுடைய பேச்சு மக்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக ஹைதருக்கு அடுத்தபடியாக ஒரு சேலத்து சிட்டுக்குருவி, பேச்சிதழக்குருவி என்று சொல்லலாம். ஏன்னா அது மாதிரி கவிதை கவிஞர் என்று சொல்லலாம். இன்னொரு பெயர் தன்னுடைய பேச்சிலே கவிதை நடையாக கொண்டு போய் மக்களினுடைய உள்ளத்தை பிடிக்கின்ற சேலத்து சிட்டுக்குருவி, பேச்சின் சிட்டுக்குருவி அபூர்வ சிலர்களை இப்பொழுது நாளைக்கு எடுக்கிறேன். அபூர்வசன் உங்களுடைய சிட்டுக்குருவி போன்ற பேச்சு மக்களிடம் எதிர்பார்க்கிறார்கள். அடுத்தபடியாக மலையாளத்து மன்னன் தமிழிலும் நான் பேசுவேன் என்ற ஆர்வத்தோடு மலையாளத்து அஜ்மலவர்கள் இப்பொழுது தமிழில் விபத்து தன்னுடைய கருத்தை எத்தி வைக்கப் போகின்றார்கள். சரிப்பா, என்ன உலக கல்வி? உலக கல்வியை படிக்கிற ஒருத்தனாலதான் மிக பிரம்மாண்டமான முறையில வளர்ச்சி அடைய முடியும் என்று நாலு பேர் மிகப்பெரிய இன்றையிலிருந்து இங்கு இப்ப முடிகிற வரைக்கும் இந்த நாலு பேர் எப்படின்னு சொன்னா ஒரு ஆலிமாக கருதப்பட மாட்டார்கள். நாலு பேரும் முஸ்லீம் தான், ஆலிமாக கருதப்பட மாட்டார்கள். மாறாக ஒரு இஸ்லாமிய மார்க்கம் கல்வி சம்பந்தம் இல்லாமல் ஒரு பிரம்மாண்டமான கல்வி நாடமுடிய ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் அல்லாமல் நெருப்படியாக ஸ்காலர்ஸ் என்று கருதப்படுகின்ற இந்த நாலு பேர். அடுத்தபடியாக இவர்களுக்கு பூர்த்தியாக என்னென்ன மார்க்க கல்வி இல்லாதவங்க எப்படி வளர்ச்சி அடைய முடியும்? மார்க்க கல்வி தான் பேஸ் என்ற அடிப்படையில் நம்முடைய பெரும்பெரும் இமாம்கள், இஸ்லாமிய ஸ்காலர்ஸ்கள், நம்முடைய மூத்த ஆளுங்கள் என்று சொல்லலாம், மிக சரம்படைந்த ஞானிகளை அழைப்பதற்கு அவர்களுடைய தலைவராம் ஆன்மீக தந்தை என்று சொல்லலாம். ஆன்மீக கருத்துக்களுக்கு வாய் திறந்தால் கொட்டுகின்ற ராஷித் அவர்களின் தலைமையில் அணியை இப்பொழுது மறு கலைக்கின்றேன். அடுத்தபடியாக இவர்களுக்கு அடுத்தபடியாக பள்ளப்பட்டி பேச்சின் புயல் என்று சொல்லலாம். பேச ஆரம்பிச்சாலும் எதிரணிகள் ஓடிடலாம். அது மாதிரி உள்ள பேச்சாளர் சாலிக் பிலாலி அவர்களை அழைக்கிறேன். அடுத்தபடி பேச பார்ப்பீங்க எப்படி இருப்பாங்க. அடுத்தபடியாக அதே போன்றதான் கொல்லப்பட்டியை சார்ந்தவர் உயரத்திலே கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பேச்சிலும் இந்த அதிகம் இருக்கும் அஜித் பிலாலி அவர்களை மேடைக்கு அழைக்கிறது. அடுத்தபடியாக இறுதியாக ஒரு பேரை சொல்ற மாதிரி பேப்பர் எல்லாம் பறக்குது, அப்படி பேச்சு எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. ஐசோஸ் தளபதி என்று சொல்லலாம், ஐசோஸின் பேச்சின் தலைவர் உசைன் பிலாலி அவர்களையும் மேடை. பட்டிமன்றத்தை ஆரம்பிப்போமா? யாருடைய பக்கத்திலிருந்து ஆரம்பிப்பது? அப்துல் ரஹ்மான். யாருடைய பக்கத்து? உலக கல்வியா ஏதாவது மார்க்க கல்வி சார்ந்தவர்கள், உலக கல்வி சார்ந்தவர்கள். நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியான ஹசரத் விருந்தகி அவர்களிடம் கேட்போம்.
உலக கல்வியின் பக்கம் ஆரம்பிப்பதா, மார்க்க கல்வியின் பக்கமா, இல்ல உலக கல்வியின் பக்கமா? மார்க்க கல்வி. ஹசரத் அவர்களுடைய அந்த சஃபா, அதாவது அவங்களுடைய பரிந்துரையின் பிரகாரம் மார்க்க கல்வி தான் ஒரு மனிதனுடைய தரமான வாழ்வுக்கு காரணம் என்ற அடிப்படையில் நமக்கு மத்தியிலே அந்த அணியின் தலைவர் அப்துல் ராஷித் அவர்கள் தற்பொழுது பேச வருகிறார். மார்க்கம் அறிந்து மாநபி வழி நடந்து மரணித்ததிலிருந்து மறுமை வரையிலும் மன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தை பெற்று செல்ல இருக்கின்ற நம் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எனதர்மை தாய்மார்களே, சகோதரர்களே, நம்ம கவனிக்கணும், உலகத்துல கல்வி கல்வின்னு பார்த்தோம்னா மொத்த கல்வி ரெண்டா பிரச்சனை தான். ஒண்ணு பாத்தீங்கன்னா மெய்கல்வி, இன்னொன்னு பொய்கல்வி. இன்றைய காலத்துல பள்ளிக்கூடங்கள்ல உலகம் இருக்கிற எல்லா பள்ளிக்கூடங்களையும் சொல்லி கொடுக்குற விஷயம் பொய்கல்விதான். எப்படின்னு கேக்குறீங்களா? உதாரணத்துக்கு சொல்றேன், 10வது படிக்கிற மாணவர்கள் 10வதுக்கு 10 மாசம் முன்னாடி ஒரு 10 புக்கு கொடுத்து 10 பக்கமா குறிச்சு கொடுத்து அந்த 10 பக்கத்தையும் 10 நாளைக்கு ஒரு டெஸ்ட வச்சு 10 நிமிஷம் கூட நிம்மதியே இல்லாம தூங்க விடாம அவனை சிந்திக்க விடாம அவனை படாத பாடப்படுத்துற ஒரு கல்விதான் பொய்கல்வி. எப்படின்னு சொன்னா ஒரு ஸ்கேனர்னு சொல்லலாம். நம்ம கூட ரோபோட் எல்லாம் பார்த்திருப்போம், ஸ்கேன் செய்யும் அப்படியே பிரிண்ட் அடிக்கும். ஸ்கேனரை போல இப்ப இருக்க மாணவர் இல்ல, டிஜிட்டல் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி டிஜிட்டல் மாணவர்களை உருவாக்கக்கூடிய கல்வி தான் அந்த பொய்கல்வி. அப்படிதான் இப்ப இருக்கக்கூடிய கல்விகள் இருக்கு. ஆனா மார்க்க கல்வி எப்படிப்பட்டதுன்னு இங்க கவனிக்கணும். கல்வினா என்னங்க? படிக்கிறத உணர்ந்து வாழ்க்கையில அப்ளை பண்ணி கத்துக்கணும், வாழ்க்கையில அப்ளை பண்ணி வாழணும், அதுதான் கல்வி. அருமையான பாயிண்ட். ஒரு கல்வி என்பது வாழ்க்கை நடைமுறையில இருப்பதுதான் கல்வி. அப்படி அழகான பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடி நீங்க கவனிக்கணும், இங்க இருக்க மாணவர்கள் படிக்கக்கூடிய சிராஹுல் நிகாயா கிதாப், அந்த கிதாபுடைய இமாம் ஒரு சட்டத்தை எழுதுவாங்க. என்னன்னு சொன்னா, அதாவது கை, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம், கை கிழிஞ்சு ரத்தம் மூத்துச்சுன்னு சொன்னாக்கா ஒழு முறிஞ்சிரும். இதே கையில இருந்து ரத்தம் கசிஞ்சா ஒழு முடியாது. நம்ம இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் கேள்வி வரலாம், என்னடா உடம்புல இருந்து ரத்தம் வருது, ரத்தம் வெளியாகுது, வெளியானவே ஒழு முறிஞ்சிருமே, இது என்ன வடிஞ்சா ஒழு முடியும் கசிஞ்சா ஒழு முடியாது? அதுக்கு விளக்கு எழுதுறாங்க தெரியுமா பாருங்க. முதல்ல சாப்பிடக்கூடிய உணவு வாயில எச்சோட கலந்து ஒரு முறை செரிமானம் ஆகுது. அதற்கு அடுத்து இந்த உணவு குழாய் இருக்கு தெரியுமா, அங்க ஒரு முறை செரிமானம் ஆகுது. அதை தாண்டி போகும் பொழுது வயிற்றுல ஒரு முறை அந்த உணவு செரிமானம் ஆகுது. இப்படி 3 செரிமானங்களை தாண்டிய பிறகு சிறுகுடல்ல போய் அந்த உணவு சத்துக்களை எடுத்துக்கொண்டு அந்த சத்துக்களை ரத்தமா மாத்திட்டு மீதி கழிவுகளை வெளியே தள்ளுது. இதையமாவும் சொல்லிட்டு அந்த சத்துக்கள் இருந்து ரத்தமா மாத்துதுல அந்த ரத்தத்தை உடம்புல கலந்து விடுது. உடம்புடைய எல்லா பகுதிகளுக்கும் ரத்தம் போகுது. அப்படி ரத்தம் போகும் பொழுது நரம்புகள் மூலமாக ரத்தம் போகும், நரம்புகள்ல ரத்தம் ஓடும். அதே போல அதே ரத்தம் தான் அந்த சதை பகுதிகளில் கலந்து அந்த செல்கள், ரத்த செல்கள் டிஷ்யூவா மாறி அது சதையா மாறும். இப்ப நம்ம ஒரு சதை துண்டு, அதாவது காயம் காய்ஞ்சது, காய்ந்து விழுந்துச்சுன்னு சொன்னா எப்படி ஒழு முடியாதோ அதே போல அந்த கசியக்கூடிய ரத்தம் தோலை போன்றது, எனவே அதன் மூலியமாக ஒழு முடியாது. இப்படி ஒரு விளக்கத்தை இமாம் தராங்க. கவனிக்கணும் பாருங்க, டைஜஷன் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாம் புக்கில படிச்சிருப்போம், இன்னைக்காச்சும் வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்த்திருப்போமா? ஆனா இந்த இமாம் பாருங்க, ஒரு மார்க்க அறிஞர் இந்த கிதாப்ல ஒரே ஒரு சட்டத்தை தான் நான் சொன்னேன், அதுக்கு இப்படி ஒரு நுண்ணறிவு. இப்படி எத்தனையோ சட்டங்கள் இஸ்லாத்துல இருக்கு. ஒவ்வொரு சட்டத்தையும் படிச்சு அதுல பின் கருத்துக்களை பின்னணியை படிச்சோம்னு சொன்னாங்க, எத்தனை நுணுக்கமான விஷயங்களை கத்துக்கலாம். பெரிய உலக கல்வின்றாங்க, உலக கல்வியில என்னங்க இருக்கு? ஒரு ஒழுக்கமும் இல்ல. ஆரம்பிக்கிறேன், நான் ஆரம்பத்துல பாத்ரூம்ல சுத்தத்துல எடுக்கிறேன் பாருங்க. பாத்ரூம் பக்கம் போனீங்கன்னு வைங்களேன், பாத்ரூம்ல ஒண்ணும் இல்ல, லெபரட்டரின்னு சொல்லி 2 பக்கம் செவர் வச்சிருப்பாங்க. அவன் போய் சிறுநீர் கழிச்சா போதும், அடிக்கிறதுலாம் அவன் மேலதான் ரிஃப்ளெக்ட், ட்ரெஸ் ஃபுல்லாம் நஜீஸ் தான். இதே மார்க் எப்படி சொல்லித்தருது, மார்க் எப்படி சுத்தம் செய்யணும், எப்படி சிறுநீர் கழிக்கணும் சொல்லித்தருது பாத்தீங்கன்னா, ஒரு மறைவான இடத்த பார்த்து மறைவா போய் அதுலயும் இன்னும் மறைவு. எப்படி ஆடையை தூக்கும் பொழுது முட்டிக்கு மேல ஆடையை தூக்க கூடாது, முட்டிக்கு மேல ஆடையை தூக்காம உட்கார்ந்து நின்று போவாங்க. எதுக்கு? அதாவது ஒரு நாய்க்கு தெரிஞ்ச விஷயம் கூட உலக கல்வி படிக்கிறவங்களுக்கு தெரியல. நாய் கூட வயசுக்கு வந்துருச்சு, எப்படின்னா நாய் வயசுக்கு வந்துருச்சுன்னு சொன்னாக்கா வந்து அது சிறுநீர் கழிக்கிறது உட்காந்துதான் கழிக்கும், அது கூட தெரியும் நின்னு கழிச்சாக்கா தெரிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு உட்காந்தோம். இதுல ஒரு டிரான்ஸ்பர் ஓரமாவோ போய் அது லைட்டா சாஞ்சி சிறுநீரை கழிக்கும். ஆனா இந்த உலக கல்வி கற்கக்கூடியவங்களுக்கு அது கூட தெரியல.
ஆனா மார்க்கோ இந்த விஷயத்தை எவ்வளவு தெளிவா சொல்லித்தது. இதுக்கடுத்து பார்க்கணும் உலகத்துல ஸ்கூல் ட்ரெஸ்ல வர ட்ரெஸ்ல பாருங்க, அதாவது ஆண்களுக்கு பேண்ட் கொடுக்குறாங்க, சரி ஆண்கள் ஒரு லெவல்ல தாண்டின பிறகு பேண்ட் கொடுக்குறாங்க, ஆனா பெண் பிள்ளைகளுக்கு அந்த 8வது வரைக்கும் கூட எப்படி தராங்க, ஸ்கர்ட்டை கொடுத்துடுறாங்க, ஆபாசமான ஆடைகள். பசங்களுக்கு பார்த்தா கேவலமான எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் வருமா வராதா, நீங்களே சொல்லுங்க. ஸ்கூல்கள் ஒரு ஆபாச எண்ணத்தை தூண்டக்கூடிய ஒரு தளமா தான் இருக்குது. கல்வியை கற்றுக் கொடுக்கல உள்ள சரியான முழுக்க முழுக்க இன்றைய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஒரு ஆபாசம், அதாவது எப்படி சீருடைய கொடுக்க வேண்டும், எப்படி சீருடைய அந்த பள்ளி வழங்க வேண்டும் என்பதெல்லாம் மீறி வழங்குகின்றது. அப்படிங்கிறது சரியான பாயிண்ட். இந்த ஆடையோட விஷயத்துல இஸ்லாம் என்ன சொல்றது நம்ம பார்க்கணும். இஸ்லாம் சொல்லும் பொழுது ஆடை தன்னுடைய உடல் உறுப்புகள் வெளியே தெரியாததை போன்று ஒரு ஆடையை போடணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் எடுத்து கொடுக்குது. இதே போன்ற இப்ப இருக்க மாணவருக்கு பேண்ட் சொன்னல, அந்த பேண்ட்ல ஒரு சில கோலங்கள் இருக்கு. பேண்ட்லயே அந்த அந்நிய கலாச்சாரத்தை கட்டுக் கொடுத்துச்சு பேண்ட் ஷர்ட்டுன்னு. அந்த பேண்ட பாத்தீங்கன்னா அதுல புது புதுசா ஸ்டைல் பண்றான், பெட்ல இருந்து லோஹிப் பண்றான், என்ன என்னமோ சொல்றான், லோஃபர்ன்றான், பல விதமா போடுறான். அந்த லோஹிப் பாத்தீங்கன்னாங்களா, லோஹிப் ஒரு கூட்டம் போட்டுட்டு ஜும்மா அன்னைக்கு மாலிக கூட்டம் எல்லாம் பள்ளிக்கு வச்சுதான் போதும், அவங்க சுஜூதுல போனா போதும் அந்த கூட்டம். இந்த கம்பத்துல இருக்க எல்லா பள்ளியும் உண்டியாலையும் ஒன்னா சேர்த்து பாத்திரத்துல அவ்வளவு கேவலமா இருக்கும் சுஜூது. இதுக்கு மேல அதை வரைஞ்ச மேல சொல்ல தெரியல, நீங்களா வரைங்க. இப்படிதான் ஆடையோட நாளையும் ஸ்கூல்ல இருக்குது. ஆடை மட்டும் இல்ல, ஒழுக்கத்துல ஒரு தாய் தந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு ஆசிரியர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லி தருதுன்னா, உங்களோட நண்பனை கூட நீங்க பார்த்து தேர்ந்தெடுங்க. எப்படி சொல்றதுன்னா, நண்பர்களை தேர்ந்தெடுக்க இஸ்லாம் தன்மைகளை சொல்லிக் கொடுத்தது. அல்லாஹ்வுடைய திக்ர்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்க நண்பரா தேர்ந்தெடுத்துக்கங்க. நான் ஸ்கூல்ல ஏதாச்சும் சொல்லி தராங்களா, ஸ்கூல்ல யார வேணா ஃப்ரெண்ட் ஆகிக்க, வரவன்லாம் ஃப்ரெண்ட் ஆகிக்க, போறவங்கலாம் செல்ஃபி எடு, வரவ போறவெல்லாம் ஃப்ரெண்ட் ஆக்கணும், எல்லாம் அது தொலைக்காரங்க வருவான், கொள்ளையடிக்கிறோம் வருவான், இப்படி எத்தனையோ கேவலமான நபர்கள் வருவான், எல்லாத்தையும் ஃப்ரெண்டாக்கிக்கலாமா, முடியாது இல்ல. இஸ்லாம் தெளிவா சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும். இது மட்டும் இல்ல, இதை விட பெருசா கடைசியா ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். குரான்ல ஒரு ஆயத்து வருது, லா தருப்பு வசுவாத்துக்கும் பௌட்ட சௌட்டின் நபி, உங்களோட நபியுடைய குரலை விட உங்க குரலை உயர்த்தாதீங்க அப்படின்னு ஆயத்து வரும். இதுக்கு விளக்க உரையில இமாம்கள் எழுதுவாங்க. இந்த சத்தத்தை உயர்த்தக்கூடிய விஷயம் என்பது நபிக்கு மட்டுமல்ல, அந்த நேரத்துல நபியை குறிச்சு எல்லாம் சொன்னான். ஆனா அந்த விஷயம் என்பது இப்பிற்கிய தாய்மார்கள் தந்தைமார்கள் அதே போன்ற மூத்தவர்கள் இப்படி எல்லாருக்கும் இந்த விஷயம் பொருந்தும். அப்ப பாத்துக்க சத்தத்திலே உயர்த்த கூடாதுன்னா மற்ற எல்லா விஷயத்திலும் எப்படி அவங்கள்ட்ட நம்ம பணிவா நடந்துக்கணும்ன்ற இஸ்லாம் இந்த அளவிற்கு அழகா சொல்லி தருகின்ற இஸ்லாம் மார்க்கம் சொல்லக்கூடிய மார்க்க கல்விதான் மனிதனுக்கு சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத சொல்லி ஒரே முடிக்கிறேன். அருமையான பாயிண்ட்களை பல தகவல்களை சொல்லி நமக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, அமர்ந்து சென்றிருக்கிறார் நமது மார்க்க கல்வியின் தலைவர் ராஷித் ராய் அவர்கள். இந்த மார்க்க கல்வி அவர் சொன்ன பாயிண்ட்ல மிக முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னா, ஒரு உலக கல்வி படிக்கிற மாணவனுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர் அப்படிங்கிற உறவு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு, அப்படித்தானே. ஒரு 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 மாணவன் என்பவன் தன்னுடைய ஆசிரியரிடம் எப்படி பழக வேண்டும் என்ற முறை கூட தெரியாம இருக்கு. இன்னைக்கு வாட்ஸ்அப் இணையதளங்கள் ஓபன் பண்ணும்போது இது போன்ற நகைச்சுவைகள் தான் அதிகமா, இந்த குடும்பவியல் சம்பந்தப்பட்டு, இந்த மாணவன் இந்த ஆசிரியர் சம்பந்தப்பட்டு வருகின்றதுதான் இந்த அரசு நம்ம நடக்கிறது நகைச்சுவை மாதிரி ஆக்கிட்டான். அந்த அளவுக்கு அது போன்ற உறவுகள் எல்லாம் நீ கெட்டுருச்சு. அப்படிதான் என்னாச்சு, அவர் தாட்டி நான் படிச்சு செய்தியுது உண்மையா பொய்யா என்று தெரியவில்லை, இருந்தாலும் நகைச்சுவை என்றாலும் அதை என்ன பண்றாங்க, மாணவனும் ஒரு ஆசிரியரும் என்ற அடிப்படையில சொல்லுகிறாரு. ஒரு டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மாணவன்ட்ட இது மாதிரிப்பா நீ என்ன பண்ணு, நாலு லெட்டர் ஒரு நாலு ஷீட் நீ ஃபில் பண்ணிட்டு வரணும், அதுல என்ன ஃபில் பண்றியோ பண்ணிக்கோ, இதுதான் உன்னுடைய ப்ராஜெக்ட், நாலு தானே பண்ணணும், நான் பண்ணிக்கிறேன் வீட்டுக்கு வரான். நேரம் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்கலாம், அம்மா இது மாதிரி சொல்லியிருக்காங்க என்னுடைய டீச்சர் வந்து நாலு சீட்டு ஃபில் பண்ணோம், என்ன பண்றது, முதல் சீட்டை பத்தி நீங்க சொல்லுங்க. அவங்க அம்மாவுக்கு என்ன காண்டோ என்ன கோபமோ அவங்க கணவர் இருந்தாரு. உடனே அவங்க அம்மா சொல்றது, நீ லூசு உங்க அப்பா லூசு, எப்படி நீ லூசு உங்க அப்பா லூசு எழுதிக்கலாம், அப்படி நாலு லூசு எங்க அப்பா லூசு, நீ லூசு எங்க அப்பா லூசுன்னு எழுதிக்கலாம். ஒரு லீட் ஒரு லெட்டர் பினிஷ்டு அடுத்து போறோம், நேரம் பக்கத்துக்காரங்கிட்ட கூட இது மாதிரி ஒரு நாலு சொன்னாங்க, ஒண்ணு பினிஷ் ஆயிடுச்சு இன்னொன்னு சொல்லுங்க. உடனே அந்த அம்மா சொல்லுது, இந்த பக்கத்துக்காரங்களுக்கும் இங்க என்ன சண்டை நடக்கும், நம்மளுடைய பெண்களுக்கு நம்மளுடைய ஆண்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். உடனே அந்த அம்மா சொல்லுது, உங்க அம்மா லூசு உங்க அப்பா லூசு, அதை எழுதிக்கலாம். ரெண்டாவது இந்த அம்மா லூசு அப்பா லூசு, ரெண்டு சீட்டு ரெடி. இப்ப மூணாவது யார்கிட்ட போனோம், வீட்டுல அக்காட்ட போறோம். இன்னைக்கு பெண்களுடைய நடத்திகள் எல்லாம் இது போன்ற அக்காமார்கள் கதைகளை தெரிஞ்சுக்கலாம். அந்த அக்கா போன் பேசிக்கிட்டு இருக்கு, யாருக்குன்னு தெரியல, சொல்றது மூலமா தெரிஞ்சுக்கலாம். அவன் கேட்கலாம் போன்ல, டார்லிங் இன்னைக்கு நம்ம என்ன பீச்சுக்கு போனாமான்னு கேட்கறான். உடனே இந்த அக்கா சொல்லுது, இன்னைக்கு வேணா டார்லிங் நாளைக்கு போனோம். மூணாவது ரெடி, எப்படி இன்னைக்கு வேணா டார்லிங் நாளைக்கு போனோம், மூணு சீட் ரெடி. நாலாவது தேடுற என்ன பண்றதுன்னு தெரியல, வீட்டு விட்டு வெளியே போயிட்டான். போயிட்டு ஒரு கடைக்கு போறான், கடையில வந்து தகர டப்பா தகர டப்பான்னு ஒரே சவுண்டு கத்திக்கிட்டு இருக்கானு. அது எழுதிக்கா நாலு சீட் எப்படி தகர டப்பா தகர டப்பா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூல்ல என்ன நடந்திருக்கும், மிஸ் கேக்குது
என்னப்பா எல்லாரும் பிராஜர் பண்ணிட்டீங்களா? மிஸ் நான் பண்ணிட்டேன். சொல்லுப்பா இவ்வளவு தங்கமான பையனா இருக்கு, இந்த காலத்துல எப்படி ஒரு பையனா சொல்லுப்பா? ஃபர்ஸ்ட் சீட் என்ன, நீ லூசும் அப்பா லூஸ் எப்படி இருக்கும்? என்னடா சொன்ன? ஆமா நீ லூசும் அம்மா லூஸ் முடிஞ்சு. பிரின்சிபல் வந்த கோபத்துல வாட பிரின்சிபலுக்கு போனா இன்னைக்கு வேணாண்டாரு நாளைக்கு போனா. ஒரு மாணவரும் டீச்சர்ல பேசுறது இப்படிதான், இன்னைக்கு வேணாம் நாளைக்கு போனான். நேரம் கூட்டு போயிடும் பிரின்சிபல் கூட்டு போனப்ப பிரின்சிபல் வந்து இன்னொரு வீட்டுல இருந்து என்ன அட்மிஷனுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஸ்கூலை பத்தி பிரின்சிபல் பெருந்தமையே சொல்ற, நம்ம ஸ்கூலை பத்தி நான் சொன்னா நல்லா இருக்காது, இவன் கேளுங்க. இவன் சொல்லுவான் தகரடப்பா தகரடப்பா. முடிஞ்சு ஒரு காமெடிக்கு நகைச்சுவை என்று பார்க்காமல் ஒரு நிதார்சன வாழ்வை நாம் எடுத்துக்கொள்வோமே. உண்மையாவே ஆசிரியர் ஒரு மாணவன் ஒரு இது போன்ற உறவுகள் எல்லாம் புனிதமான உறவுகள். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு? ஒரு நகைச்சுவையாக இருக்கட்டும், உண்மையான விஷயங்கள் நடந்து கொள்ளப்படுது. உதாரணத்துக்கு மண்ணடியில நம்ம பாத்துருப்போம், 9 வயசு அதாவது 9வது படிக்கிற பையன் தன்னுடைய ஆசிரியரை கொலை செய்தான். இது போன்ற பல சம்பவங்கள் இருக்கிறது. இதெல்லாம் எப்படி ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய குர்ஆனுடைய பிணைப்பு யாரிடம் இல்லையோ அவர்கள் எல்லாம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தவறி விடுவார்கள், மரியாதை குறைவாக நடந்து கொள்வார்கள் என்பதை ஒரு சிறிய தகவல். அருமையான ஒரு பாயிண்டை அவர்கள் டீமுக்கு வலு சேர்த்து விட்டார் ராசிதா. சொன்ன வாய் தரவே ஆன்மீகமா தான் அவர்கள் வந்துருச்சு. அடுத்து இவ்வளவு பேர் பயங்கரமா போட்டு இந்த பேச்சுக்கு ரத்து கொடுக்க முடியுமா? இந்த பேச்சை எப்படி சமாளிக்கிறாங்க என்பதை பார்ப்பதற்காக பேச்சின் பொருள் அதே மன்னடி சார்ந்தவர் தான் இருந்தாலும் இருக்கின்றவர். பேச்சின் பொருள் சிராஜ் அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்பதை நான் பார்ப்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு மனிதனுடைய தரமான வாழ்விற்கு துணை புரிவது, பெரிதும் துணை புரிவது உலக கல்வியா மார்க்க கல்வியா? நல்லதோ தலைப்பின் கீழ் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அமர்ந்திருந்தா அடிப்படையில் பார்க்கிற பொழுது சொல்லுங்க, நம்ம கல்வினாலே நம்ம ஒரு குழந்தைக்கு இதை புகுட்டினா சரியா இருக்கும் அப்படின்னு அந்த குழந்தைகள உரிமை எடுத்து நடத்துறது யாரு? கண்டிப்பா ஒரு பெற்றோராகத்தான் இருக்கும். ஒரு பெற்றோர்களால மட்டும்தான் அந்த அவனோட பையனுக்கு அவனோட பிள்ளைகளுக்கு எந்த கல்வியை போதிச்சா அவங்களுக்கு கரெக்டா இருக்கும், எந்த கல்வியை வலியுறுத்தினா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு பெற்றோர்களுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் இருந்து ஆரம்பிக்கலாமே. இந்த உலகத்துல எத்தனை பெற்றோர்கள், 100%ல 95% பெற்றோர்கள் உலக கல்வியை மட்டுமே போதிக்கிறதுக்காக அவனோட பிள்ளையை அர்ப்பணிக்கிறாங்க. உண்மையா இல்லையா? மறுக்க முடியாத உண்மை, மறுக்க முடியாத உண்மை. 95% மக்கள், 95% பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளை உலக கல்வியை மட்டுமே கற்றுக்கொள்ள வேண்டும், மார்க்க கல்வியே அந்த இடத்துல காணா போயிருச்சு. சில இடத்துல சொல்வது வந்து பிறந்த உடனே எனக்கு இன்ஜினியர் பிறந்துட்டான், எனக்கு டாக்டர் பிறந்துட்டான், எனக்கு கலெக்டர் பிறந்துட்டான், எனக்கு பைலட் பிறந்துட்டான். அப்புறம் எதுக்கு கண்டிப்பா கண்டிப்பா குழந்தை பிறந்த உடனே எனக்கு டாக்டர் பிறந்துட்டான் அப்படின்றத மட்டும் சொல்றாங்க. சில இடத்துல எல்லா இடத்துலயும் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம், எனக்கு டாக்டர் பிறந்துட்டான், அந்த பிறந்துட்டான், இவன் பிறந்துட்டான், இவன் பிறந்துட்டான். எல்லாமே உலக ரீதியான படிப்பு, எல்லாம் உலக ரீதியான படிப்பு. எதுவுமே எந்த ஒரு பெற்றோரும் சொல்றது இல்ல, எனக்கு ஒரு ஹாஃபின் பிறந்துட்டான், எனக்கு ஒரு ஆதிம் பிறந்துட்டான், எனக்கு ஒரு முஃபக்கி பிறந்துட்டான், மார்க்க அறிஞர் பிறந்துட்டான். எந்த ஒரு பெற்றோரும் சொல்றது இல்லையே. 95% நபர்கள் எந்த ஒரு பெற்றோரும் சொல்றது கிடையாது. சரி 95% இப்படி இருக்காங்க அப்படின்னா மீதி 5% இருக்காங்க இல்ல, வெளிய உள்ள மதரசாக்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த இடத்துல உள்ள மாணவர்களோட பெற்றோர்கள், இங்க உள்ள மாணவர்களோட பெற்றோர்கள் எல்லாமே ஆலிம்களாக இருக்கணும், ஆலிமாக வரவேணும், ஆலிமாக வரணும், மார்க்க அறிஞர்கள்லாம் ஒரு பெரிய ஆலிமா வரணும் அப்படிதான் அறிவிக்கிறாங்களா, அப்படிதான் போதிச்சு அனுப்புறாங்களா அப்படின்னு கேட்டா குறையுதுதான். இது நீ எப்படி அனுப்புறாங்க அப்படின்னா நீ இங்க இருந்தா ஊர்பட மாட்டேன், எவன் கூட சேர்ந்து நாசமா போயிருவே, ஊர் குறுக்கியா போயிருவே, ஊதாரித்தனமா சுத்துவ, அதனால உனக்கு இது கரெக்ட் கிடையாது, நீ மதரசாக்கே போயிரு, ஹாஸ்டலுக்கு போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இதே பெண்களா இருந்தா நீ யாரு கூடியாவது போயிருவ, நீங்க இருக்காத, நீ தவறான வழியில இப்ப சென்று விடுவ, அதனால நீ வந்து இந்த இடத்துல இருக்காத, காலம் கெட்டு கிடக்கு அப்படின்னு மதரசாக்கு அனுப்புறாங்க. எந்த ஒரு காரணத்துல அந்த 5% போச்சு பாத்துக்கோங்க. இத சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழகத்துல பெருமைக்கும் சொல்லல, தமிழகத்துல பெரிய லெவல்ல வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மதரசா, 28 பிரான்ச் கொண்டிருக்கக்கூடிய மதரசா விலாலியா அரபு கல்லூரி, அவங்களுடைய அமைப்புக்கும் தெரிந்த ஒரு விஷயம், மார்க்க கல்வியுடன் உலக கல்வி இணைந்தால் மட்டுமே தன்னால் நிலைத்திருக்க முடியும். மார்க்க கல்வியினால் தனியால் தன்னிலைச்சு நிற்க முடியாது, உலக கல்வி சேர்ந்தால் மட்டுமே தன்னிலைத்து நிற்க முடியும், தனியாக நிற்க முடியும்.
அந்த அமைப்புக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் ஆசிரியருக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இங்க உள்ள மாணவர்களா இருக்கட்டும், 90 பேர் இருக்காங்க, 70 பேர் பிகாம் படிக்கிறாங்க, 10 பேர் பிஏ இங்கிலீஷ் எடுத்திருக்காங்க, 10 பேர் எல்எல்பி எடுத்திருக்காங்க. இது எல்எல்பி எடுத்த விஷயம் தெரியாம இருக்கவே இருக்க, ஏன்னா அவரும் ஒரு அட்வொகேட்டுக்கு படிச்சுட்டு இருக்க ஒரு மாணவர் தான். இது இல்லைன்னு சொல்ல அவரால் மறுக்கவும் முடியாது. சரி, இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கல்வியை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, கிரேக்க மொழியில கவிதையை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது வரைக்கும் தன்னோட மதிய உணவு வர்ற வரைக்கும் அதெல்லாம் முக்கியம் இல்லை, மதிய உணவெல்லாம் எதிர்பார்க்காம கவிதைகளையும் பாடல்களையும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாரு? சான் கிறிஸ்ட், பெரிய விஞ்ஞானி. அதுக்கடுத்து நம்ம தன்னோட தூக்கு கயிறு இருக்கு தெரியுமா, தூக்கு கயிறுல போடணும், தூக்குல போடணும் அப்படின்னு முடிவெடுத்தாச்சு. அதுக்கப்புறமும் கூட ஒரு இஸ்லாமியனா இருந்தால் கூட உலக கல்வி புத்தகத்தை தான் படிச்சாரு உமர் முஸ்தார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சிறைச்சாலையில உட்காந்து உலக கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகத்தை மட்டுமே படிச்சாரே தவிர, ஒரு ஆலிம் சம்பந்தப்பட்ட, ஒரு மார்க்க கல்வி சம்பந்தப்பட்ட புத்தகத்தை படிக்கவில்லை. இது நாம் கூறவில்லை, வரலாறு கூறுகிறது. அடுத்து தூக்கு மேடை அவர்களை அழைப்பதற்கு முன்னால் கூட உலக கல்வி படிப்பை படித்துக் கொண்டிருந்தார்கள். பகத்சிங் தன்னுடைய படுக்கை அறைகளுக்கு பக்கத்தில் கூட படிப்பதற்காக ஒரு சுகமான கல்வி அறை வேண்டும் என்று போதித்தவர்கள், வலியுறுத்தினவர்கள் அண்ணல் அம்பேத்கர். தன்னுடைய பயணத்திலும் கூட தன்னுடைய பழக்கமாக படிப்பை புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நண்பனாக எடுத்துக்கொண்டு இருந்தவர்கள் தான் தன்னுடைய முன்னாள் மாமா யாரு? நேரு, ஜவஹர்லால் நேரு. அவங்க எப்ப பார்த்தாலும் பயணத்துல படிச்சுக்கிட்டே இருக்கணும், உலக கல்வி. இவங்க யாருமே உலக கல்வி, எல்லாருமே உலக கல்வியை கத்துக்கிட்டாங்க. யாராவது மார்க்க கல்வியை கத்துக்கிட்டாங்களா? இதெல்லாம் தாண்டி ஏபிஜே அப்துல் கலாம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம், பிரசிடென்ட், முன்னாள் பிரசிடென்ட், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம், அவர் ஒரு இஸ்லாமி. அவங்க நினைச்சிருந்தா மார்க்க கல்வியை கற்றுந்திருக்க முடியும். ஏன் கத்துக்கல? அவர்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம், மார்க்க கல்வியை கற்றிருந்தால் இந்த அளவுக்கு நாம் துடித்திருக்க முடியாது. ஆக உலக கல்வியை கற்றதால் மட்டுமே நாம் இந்த அளவுக்கு விண்மீன் பூச்சியை விட அதிகமாக ஜொலிக்கின்றோம் இந்த உலகத்திலே என்று அவர்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான் இது. ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னோன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு முறை வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் கிட்ட போய் கேட்கிறாரு, ஐயா உங்கள் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத விஷயம், மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னா நீங்க எதையா சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் காசெல்லாம் சம்பாரிச்சு நாங்க அம்மா கையில கொடுக்கமோ, எங்க அம்மா மூஞ்ச பார்த்தேன் சிரிச்சாங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படி சொல்லல. நான் பிரசிடென்ட் ஆகும்போது முன்னாடி ஸ்டேஜ்ல ஏறி மக்களுக்கு எல்லாம் முன்னாடி நின்று பேசினேன், அதை சொல்லல. அவங்க எது தெரியுமா சொன்னாங்க, நான் ஒரு சாட்டி ஸ்டேஜ்ல ஏறி போய் ஒரு ஸ்கூல்ல போய் விட்டு பேசினேன், பேசிக்கிட்டே இருக்கும்போது பேச்சுவாக்கள் அப்படி ஒரு குழந்தைய பார்த்து ஒரு கேள்வியை கேட்டேன், இந்த குழந்தை எப்படி தருமா என்கிட்ட பதில் சொல்றதுக்கு ஸ்டேஜ்ல ஓடி வந்துச்சு, தட்டு தடுமாறி கீழே உழுந்து காலை தேய்ச்சிக்கிட்டே வந்துச்சு. கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது அந்த குழந்தை மாற்றுத்திறனாளி குழந்தை அப்படின்னு. மாற்றுத்திறனாளி குழந்தைகிட்ட கேள்வி கேட்டுட்டோமே, அந்த குழந்தை நம்ம கேள்வி கேட்டுட்டோம் அந்த ஆன்சர் தெரியும் அப்படின்றதுக்காண்டி மேடைக்கு அப்படி வேகமா வருது, காலி இல்லைன்னு கூட அந்த குழந்தைக்கு கவலை இல்லை, எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. அந்த ஒரு நிகழ்வு, இதை பார்த்துட்டு அப்துல் கலாமுக்கு 2-3 நாளா தூக்கமே கிடையாது. அவர் முடிவு செஞ்சாரு, அந்த குழந்தையை திருப்பி நம்ம போய் பார்க்கணும், எப்படி சாதாரணமா போய் பார்க்க கூடாது, ஒரு கருவியை எடுத்துக்கொண்டு போகணும், அந்த குழந்தையோட காலில் நாம மாட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை எடுத்துக்கிட்டு அவர் 3-4 நாள்ல அந்த ஒரு காலுக்கு காலில் மாட்டக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடிச்சு அந்த குழந்தை காலில் மாட்டிட்டு திருப்பி அதே ஸ்டேஜ்ல ஏறி பேசுறாரு, திருப்பி அதே பேச்சுவாக்கள் ஒரு கேள்வியை கேட்கிறாரு, அதே குழந்தைய பார்த்து கேள்வி கேட்டணும், அந்த குழந்தை ஓடி வருது, ஆனந்த கண்ணீர் அழுதுகிட்டே ஓடி வருது. நானும் நடக்க ஆரம்பிச்சிட்டேன், நானும் மத்தவங்க மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டேன், நானும் சக மனிதர்கள் மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயாவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டான். அப்துல் கலாம் மனசுல நினைச்சாரா என்ன தெரியுமா, நம்ம இந்த உலக கல்வியை படிக்காம இருந்திருந்தா இந்த செயலை செஞ்சிருக்க முடியுமா? இந்த குழந்தை சரியான குழந்தை சந்தோஷமா இருந்திருக்கா? அப்துல் கலாம் நினைச்ச அந்த ஒரு செயலை இப்ப நம்ம முன்னாடி சம்பவமா கொண்டு வந்து நல்ல பாயிண்ட் சேர்த்திருக்காரு சிராஜ் அவர்கள். இந்த குழந்தை சந்தோஷமா இருந்திருக்க முடியுமா? அப்துல் கலாம் ஐயா நினைச்சது, அவர் நினைச்சிருந்தா மார்க்க கல்வியை பற்றி படிச்சிருந்து எத்தனையோ மேடைகள்ல ரசூலுல்லாஹ்வை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் பேசி இருக்கலாம், ஆனால் அவரும் இந்த கல்வியை மட்டுமே தேர்ந்தெடுத்தார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த உலகத்துல 1.5 லட்சம் டாக்டர்ஸ், அதுக்கும் மேற்பட்ட நபர்கள் டாக்டர்ஸ், 7.5 லட்சம் இன்ஜினியர், 41 லட்சம் பைலட்டு, இதெல்லாம் படிக்கிறாங்க.
இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இதெல்லாம் படித்ததன் காரணமாக இந்தியாவில் ஜொலிக்கின்றார்கள் இந்த நபர்கள் எல்லாம். இந்த இதெல்லாம் ஜொலிக்கிறாங்க, இதெல்லாம் காரணம், இந்த அளவுக்கு ஜொலிக்கிறதுக்கான காரணம் உலக கல்விதான். ஆக இந்த உலகத்தில் உலக கல்வி வாழுகின்றதா வீழுகின்றதா என்று கேட்கின்ற அடிப்படையில் பார்க்கிற பொழுது கண்டிப்பாக இந்த உலக கல்வி வாழுகின்றதே என்று கூறி என் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். தரமான அப்துல் கலாம பத்தியோ பல நிகழ்வுகளையும் நமக்கு முன்னாடி நிதாரசனமாக நம் கண்முன் கொண்டு வந்து ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம். பெரும் பெரும் டாக்டர்கள் சயின்டிஸ்டுகள் எல்லாம் நம்முடைய நாட்டுக்கு வளம் சேர்க்கின்றார்கள், புகழை கொடுக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் காரணம் மார்க்க கல்வி இல்லையே, இவர்கள் எல்லாம் உலக கல்வியிலே பெரும் பெரும் ஒரு ஸ்காலர்ஸாக பெரும் மேதைகளாக வளர்ந்தவர்கள் தானே, இவர்கள்னாலே மட்டும்தான் இது போன்ற இதெல்லாம் தெரிகிறது என்று நல்ல வளர்ச்சி அடைகின்றது என்று சொன்னார். அடுத்தபடியாக இந்த பட்டிமன்றத்தினுடைய மார்க்க கல்வி என்ற தலைப்பின் கீழே நான் சொன்னதை போல பள்ளப்பட்டியின் புயல் என்று சொல்லலாம், பேச்சின் புயல், இவரை எப்படி இந்த டீம் தாக்குப்பிடிக்கிறாங்க அப்படிங்கறத அவருடைய பேச்சு முனைப்புடன் அமைப்படுறது பார்ப்போம். பள்ளப்பட்டி சாலிஹ் அவர்களை பேசுவதற்கு அழைக்கிறேன். ஒரு ரூல்ஸ் அடுத்து வருகின்ற பேச்சாளர்கள் 5 நிமிடங்களுக்கு மேல் சென்றால் கேப்டன் சென்ற பேர் கொஞ்சம் கூடுதலாக பேசிட்டாங்க, அடுத்து வர 5 நிமிஷத்துக்கு மேல போனாங்கன்னா அவங்களுடைய பாயிண்ட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரிக்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அழகிய ஒரு அமர்வு. நடுவர் அவர்களே, அதாவது சிராஜ் சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா காலெல்லாம் மாறிக்கிட்டு அவர் சரியா, அவர் சொன்ன மாதிரி 95% எல்லாம் ஊடக கல்வி தான் அப்படின்னு சொன்ன காலம் உண்மைதான். ஆனா நம்ம இந்த இடத்த பார்த்தா தெரியும் எத்தனை தாய்மார்கள் அவங்களோட பிள்ளைய இந்த மார்க்க கல்வியில படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல இந்த கம்பத்து பெண்கள் கம்பத்து தாய்மார்கள் எல்லாம் இந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட திணிப்புகளுக்கு எப்படி வருகின்றார்கள், எப்படி ஆர்வம் காட்டுகின்றார்கள், மார்க்கமே என்றைக்கும் வெற்றி என்று அழகான முறையில சின்ன வாசகத்துக்கு சொல்லிவிட்டார். அடுத்தபடியா அப்படி பார்க்கும்போது சொன்னாரு நிறைய கருத்து, என்னது எல்லாத்திலுமே எங்களுடைய இந்த உலக கல்வி தான் காப்பு. ஒருத்தர் மனுஷன் இந்த உலகத்துல வளமா வாழணும் அப்படின்னா அவனுக்கு உலக கல்வி தான் முக்கியம்னு சொல்லி சொன்னாரு. சரி, நான் கேக்குறேன், நீங்க எந்த துறையை வேணா எடுத்துவாங்க, அது என்னது விஞ்ஞானத்துறையா இருக்கட்டும், மருத்துவத்துறையா இருக்கட்டும், தாவரவியல் துறையா இருக்கட்டும், இப்படி எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் இப்ப வேணா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கலாம் எல்லாம், ஆனா அதோட பேசிக் எங்கன்னு பார்த்தா எல்லாம் மார்க்க கல்விகள்னு வந்ததுதான். உதாரணத்துக்கு இன்னைக்கு விஞ்ஞானத்தவே நம்ம எடுத்துக்கோமே, இன்னைக்கு என்ன சொல்றாங்க புதுசா, இந்த 19th century ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு பெரிய கண்டுபிடிப்பு, என்னது எப்படி மனித இனத்துல ஆண் பெண் அப்படின்னு 2 இனமா இருக்குதோ அதே மாதிரி தாவரவியல் அதாவது பிளான்ஸ், அந்த பிளான்ஸ்லயே வந்து ஆண் பெண் அப்படின்னு 2 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை என்ன பண்ணிருக்காங்கன்னா 19th century கண்டுபிடிச்சிருக்காங்க. கொஞ்சம் யோசிக்கணும், இதே விஷயத்த 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவா சொல்றாங்க, என்னது சொல்ற அல்லாஹ் குர்ஆன்ல இந்த பூமியிலிருந்து விளைய வைக்கக்கூடிய அந்த செடிப்படிகளை எல்லாம் நாம ஒரு ஜோடி ஜோடியாகத்தான் நாம வெளி வைக்கிறோம், அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவா சொல்றான். அப்ப 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த விஷயம் என்னது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அடுத்து ரெண்டாவது என்னது, நீங்க வந்து நின்றுகிட்டு தண்ணி குடிக்காதீங்க, நீங்க நின்றுகிட்டு தண்ணி குடிச்சீங்கன்னா டைரக்டா அந்த தண்ணி வந்து பாஸ்டா போய் உங்களோட அழிவேரை வந்து பாதிக்கிறதுனால உங்க உடம்புக்கு எல்லாம் பெரிய பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. உண்மைதான், இது எப்ப கண்டுபிடிச்சாங்க, ஒரு சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பெருமா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதீதுல சுன்னத்துன்னு சொல்லி சொல்றாங்க, நீங்க நின்றுகிட்டு தண்ணி குடிக்காதீங்க, உட்கார்ந்துகிட்டு தண்ணி குடிங்க, நீங்க ஒரே மடங்குல தண்ணி வடக்கு மடங்கு குடிக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீரை குடிங்க அப்படின்னு ரசூல்லா ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிடாங்க. இன்னைக்கு சொல்றாங்க என்னது, நீங்க ஒரே கல்பா தண்ணி அடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைவலி வரும், உங்களோட பிளட் சர்க்குலேஷன் உடம்புல ஒழுங்கா இருக்காது, நீங்க என்ன பண்ணீங்க சோம்பேறியா மாறிடுவீங்கன்னு புதுசா கண்டுபிடிக்கல. 1400 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பேசிக்கு இதுல இருந்துதான் எடுத்துக்கிட்டு அவங்க இன்னைக்கு சொல்றாங்க தவிர புதுசா எல்லாம் எதையும் கண்டுபிடிச்சது கிடையாது. சரியா, இப்ப அடுத்தது மருத்துவத்துறை எடுத்துப்போமே, மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டா கூட அப்படிதான், என்னது இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க நாங்க 1.5 லட்சம் டாக்டர்ஸ், எத்தனை டாக்டர்ஸ், 2.5 லட்சம் டாக்டர்ஸ், நாங்க 2.5 லட்சம் டாக்டர்ஸ் வெளிப்படுது இந்த உலக கல்வி மூலியமா வெளியாகி ரொம்ப எல்லாம் இந்த உலகத்துல ரொம்ப ஷைனா இருக்காங்க, ரொம்ப பிரபலமா இருக்காங்க. சரி இருக்கட்டுமே, இந்த இங்கிலீஷ் மெடிசனை வச்சுக்கிட்டு அவங்க என்னன்னா பிரபலம் வேண்டாலும் இந்த இங்கிலீஷ் மெடிசன் உடனே வேணா கியூர் ஆகலாம், ஆனா எத்தனையோ சைடு எஃபெக்ட்ஸ் தவிர நம்ம இன்னைக்கு படிக்கலாம் செய்யறோம். எத்தனை நிகழ்ச்சி அதுக்குதான் நம்ம
எத்தனை இன்னைக்கு வந்து இந்தியாவில வந்து முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மருந்துகள்ல வந்து யுனானி மருத்துவம்ன்ற பெரிய இடத்தை படிச்சது. இது எங்க இருந்து வந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த அந்த வழிமுறையிலிருந்து வந்ததுதான் இந்த யுனானி மருத்துவம். அதே மாதிரி தேனுக்கா சொல்றாங்க, தேனை சாப்பிட்டா உங்க உடம்புல சுப்பா இருக்குது, அப்படி உங்க உடம்புல நோய் நிவாரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய அறிவியல் சொல்லுகிறது. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்னதாகவே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அந்த தேனை பற்றி. அல்லாஹ் அந்த குர்ஆன் 6 சிபாவுடைய ஆயத்துல ஒரு ஆயத்துல சொல்றான், சிபாவுல் இன்னாஸ், மக்களுக்கு இந்த தேனை கொண்டு சிபா இருக்குது அப்படின்னு அல்லாஹ் அன்றைக்கு குர்ஆன்ல சொல்றான். இப்படி எல்லா விதமான கண்டுபிடிப்புக்கும் பேசிக்கே என்னது? இந்த மார்க்க கல்வி தான். இன்னைக்கு கல்வி திட்டத்தை ரொம்ப புகழ்ந்து போகணும் பேசுறாங்களே, எப்படி இருக்கு? ஒருத்தர் எந்த அளவுக்கு காசு கொடுக்குறானோ அதுக்கேற்ற கல்வி தான் அவனுக்கு வருது. எப்படி ஒருத்தர் பெரிய பணக்காரன், அம்பானி மாதிரி பணக்காரன் இருக்கானா, அவனுக்குள்ள ஐசிஎஸ்சி பள்ளிக்கூடத்துல படிக்கிறான். அதை விட கொஞ்சம் கம்மி காசு இருக்கு அப்படின்னா அவன் சிபிஎஸ்சில படிக்கிறான். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருந்தா அவங்க பசங்களை என்னது மெட்ரிக்ல படிக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லாம ஏழையா இருக்கா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறான். நான் கேக்குறேன், ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஒருத்தனும் ஐசிஎஸ்சி பாடத்திட்டத்தில் படிக்கிற ஒருத்தனும் ஏன் சமமா ஒரே கல்வி தெரிந்து கொடுக்க முடியல? ஒரு பெரும் எல்லா மனிதனுமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு டாக்டர் அந்த தகுதி இல்லையா? கேட்கணும் போது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும் ஐஎஸ் அந்த தகுதி இல்லையா இருக்கிறது. ஆனாலும் கல்வி வேறுபாடு என்ற ஒரு சாபத்தை உண்டாக்குகிறது. அடுத்து நல்ல பண்ணி அப்ப யோசிக்கணும். ஆனா இதே நீங்க மார்க்க கல்வி எடுத்துக்கிட்டீங்களீங்களா, எப்படி மார்க்க கல்வியில எப்படிப்பட்ட நீ ஏழையா இருந்தாலும் சரி, நீ பணக்காரனா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய விஐபியோட பயனா இருந்தாலும் சரி, உனக்கு இதே கல்வி திட்டம் தான், இதே குரான் தான், இதே ஹதீஸுடான்னு சொல்லிட்டு நமக்கு மார்க்க கல்வி ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லி கொடுத்துச்சு. இன்னைக்கு இன்னொன்னு நடுவர், இந்த நிதிக்கும் நீதிக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? நிதிக்கும் நீதிக்கும் சொல்லிருக்கீங்க நீங்க, ஒரு பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்ல. கொஞ்சம் நிதியை நீட்டி விட்டா நீதின்றது வந்துடும். எப்படின்னா இன்னைக்கு நிலைமை எல்லாம் எப்படி மாறிச்சா, எவன் ஒருத்த நிதியை நீட்டி கொடுக்கறானோ அவனுக்குதான் உண்மையான நீதியே கிடைக்குது. அப்படி ஒரு மிக கேவலமான ஒரு பணம் கொடுத்தானா கல்வி கிடைக்கும் சொல்ல வரீங்க? உண்மைதானே, எவன் காசு கொடுக்கறானோ அவனுக்குதான் என்னது கல்வின்றதே வருது. ஆனா அன்னைக்கு மார்க்க அறிஞர்களின் தலைவராக திகழ்ந்த அதற்கு அவர் அடிப்படை அவங்களுடைய அந்த சம்பவத்தை அந்த வாழ்க்கை வரலாறு நான் பாக்குறோம். ஒரு ஹசரத் யூசுப் அபியூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு வந்து படிக்கணும்னு ரொம்ப ஆர்வம், ஆனா அவங்ககிட்ட காசு இல்லை. ஆனா அந்த நேரத்துல என்ன தெரியுமா பண்ணாங்க, அவங்களுடைய ஆசிரியர் வந்து காசு வாங்கத்தான் அவரை கல்வி சொல்லி தரேன்னு சொல்ல. அப்ப அபோடிக்கா வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, அவங்கள்ட்ட இருக்க காசை தூக்கி போட்டு அதை வந்து அந்த காசை வச்சு அபியூசர் கிராமத்துல அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, கல்வியை சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சட்டத்தலை வந்துட்டாங்க, திகழ்ந்தாங்க அபியூசர் கிராமத்துல. அப்ப நம்ம இதுல இருந்து ரொம்ப தெளிவா நமக்கு தெரியுது என்னது, மார்க்க கல்வி எல்லாத்துக்குமே பேசிக் அப்படின்றது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. ஆனா கடைசியா ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நாங்க கேட்டுட்டு ஒரே முடிச்சுக்கிறேன். அதாவது இன்னைக்கு இந்த உலக கல்வியை படிக்கக்கூடியவங்கலாம், இந்த உலக கல்வி பாடத்திட்டத்தை வச்சிருக்கவங்க எல்லாம் வந்து எப்படின்னா, பாட்டனிக்கு ஒரு அவரு, ஜுவாலஜிக்கு ஒரு அவரு, பிசிக்ஸுக்கு ஒரு அவரு, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு அவரு, ஹிஸ்டரிக்கு ஒரு அவரு, இப்படி ஒரு ஒரு படிப்பு திட்டத்துக்கும் ஒரு அளவு வைக்கிறாங்க. இதெல்லாம் ஓகே, தியரிக்கு சப்ஜெக்டா எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க, கேட்டுக்காங்க ஓகே. இதெல்லாம் படி எப்படி ஒருத்த அவன் வாழ்க்கையில அவன் இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஒரு அவர் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவன் இன்னைக்கு வாழ்க்கையில நல்லா வந்திருப்பானா? எத்தனை பேர் படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியான வேலை செஞ்சு எத்தனை பேர் அவன் படிச்ச படிப்பை அப்ளை பண்ற வாழ்க்கையில ரொம்ப கம்மி தான், 50% ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. ஆனா அப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு அழைச்சி ஏதோ கொஞ்சம் நஞ்சு பேர் முன்னாடி வருவாங்க. ஆனா மார்க்க கல்வின்றது நீ படிச்சியா அதை வாழ்க்கையில அப்ளை பண்ணும். எப்படி நீ ஒழு செய்யணும்ன்றதை படிக்கிறியோ நீ அந்த மாதிரி ஒழு செய்யணும். நீ எப்படி தொழுவ அப்படின்றத நீ படிக்கிட்டாப்புல படிக்கிறியோ அதுபடி நீ தொழுவணும். இப்படி படிப்பதை பிராக்டிக்கலாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரே கல்வி அப்படின்னா அது மார்க்க கல்வி தான். அதே ஆக இந்த அடிப்படையில வைத்து ஒரு மனிதனுடைய வளமான வாழ்விற்கு பெரிதும் காரணம் மார்க்க கல்வி என்று சொல்லி அதே போன்ற நடுவருடைய தீர்ப்பை எதிர்பார்த்தவனாக என் உரையை நான் முடிக்கிறேன். அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தரமான பல தன்னுடைய பாயசுகள் அந்த தகுந்த நேரத்தை கொஞ்சம் தாண்டிட்டாரு, ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுறோம், கொஞ்சம் தாண்டக்கூடாது. அடுத்து இருந்தாலும் நல்ல முறையில தன்னுடைய பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, நல்ல முறையில் பிராக்டிக்கல் கல்வி அப்படிங்கிற மார்க்க கல்வி தான். அந்த பிராக்டிக்கல் கல்வி இல்லைன்னு சொன்னீங்கன்னா
அது எப்படி இருக்கும் தெரியும், சும்மா படிப்பா போயிருக்கு, படிச்சதுக்கும் அவனுக்கும் எந்த பிரயோஜனம் இருக்காது அப்படிங்கிறது ஒரு நல்ல முறையில தெளிவான முறையில குரானை பத்தி பல விஷயங்கள் சொன்னார். ஒரே ஒரு குரானை பத்தி சொல்றேன், குரான் மனிதனுடைய வாழ்வை பேசுகிறது நமக்கு தெரியும், மருத்துவத்தை பேசுகிறது, சயின்டிஸ்ட் சயின்டிபிக்கை பேசுது, விஞ்ஞானத்தை பேசி எல்லாத்தையும் பேசுகின்ற குரான் எறும்பின் மூலியமாக ரப்புல் ஆலமீன் நம்முடைய மனித சமுதாயத்துக்கு ஒரு படிப்பினை தருகின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தாரம் அப்படி நடந்து வரும்போது ஒரு எறும்பு சொல்லணும், அவங்களோட எறும்புட்ட என்ன சொல்லுமா, சுலைமான் வராரு நம்மள அவர் தெரியாம மிதிச்சிருவாரு, நீ என்ன பண்ணிக்கோ பொண்ணுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கோ, அவர் மிதிச்சிட்டாரு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் வாழ்ந்த எறும்பினுடைய அறிவு இந்த மனிதனுக்கு இருந்த என்னைக்கோ மனித சமுதாயம் உயர்ந்திருக்கும். அட்டு வாங்குற தன்னுடைய சகோதர முஸ்லீமை பார்த்து சிரிக்கின்ற முஸ்லீம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய எறும்பின் பாடத்தை கேட்க வேண்டும். அழகான ஒரு எறும்பு உதாரணமாக வைத்து ஒரு வாழ்வியல் நெறிமுறையை கற்றுத் தருகின்ற இந்த குர்ஆன் என்று சொன்னால் குர்ஆனுடைய ஆழமான அறிவு எதை நோக்கி இருக்கிறது என்பதை ஒரு தகுந்த குர்ஆனை பேசுவதற்கு நல்ல பாயிண்ட் சந்தித்து விட்டார். அடுத்தபடியாக அந்த 5 நிமிடங்களுக்குள்ளே சூரும் நகைச்சுவை மன்னன் என்று சொல்லலாம், ஐவர்களே அவர் பேச ஆரம்பித்தார்கள் சூர் மன்னரும். அது மாதிரி நகைச்சுவை மன்னர் உலகக்கல்விதான் என்று தலைப்புக்கள் எப்படி இந்த அணியை தாக்குகிறார் என்பதை நாம் பார்ப்போம். இங்கே அமர்ந்திருக்கும் தாயார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த மேடையை அமைத்து கொடுத்த அல்லாஹ்விற்கும் உஸ்தாதுமார்களுக்கும் மேலும் இந்த மேடையை அலங்கரித்த ஆல் இண்டியா அரசுக்கும் என் முதன்கண் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எதிர்ப்பணியில் உள்ளவர்கள் எல்லாம் ஆகிரத்து கல்விதான் பெரியது, உலக கல்வி தாழ்ந்தது என்று கூறுகிறார்கள். பொதுவாக நான் ஒரு மனிதன், எதுக்கு ஒரு மனிதன், இந்த டீம்ல இருந்து ஒருத்தர் எடுத்து போமே, தம்பி உங்களை தான், அவங்க பேர் என்ன இருக்கட்டும் அப்படி இருக்கட்டும். இப்போ நீங்க ஒரு இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கணும்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு நானும் சொல்ற வெயிட் பண்ணணும். ஒண்ணு நீங்க சாதிக்கணும், இல்ல நீங்க தூக்கப்பட்டு சாவணும். இந்த உலகம் உங்களை பார்க்கும். இந்த உலகத்துல சாதிச்சு இந்த படிச்சு சாதிச்ச நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் சொன்னா எனக்கு டைம் பத்தாது, வீட்டுல இருக்கவங்களும் வந்துடும். இருந்தாலும் நான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன், அதாவது நாசா விஞ்ஞானி உங்களுக்கு எல்லாம் தெரியும், நாசா வந்து ஒரு போட்டி வச்சுது. அந்த போட்டி என்னன்னா பெரும்ப பெரிய பெரிய சாட்டிலைட்டை யார் நல்லா கண்டுபிடிக்கிறான் என்று அது ஒரு போட்டி. அந்த போட்டியில வந்து பெரும்பெரும் நாட்டோட எல்லாம் கலந்துக்கிறாங்க, 83 நாடுகள் கலந்துக்கிறாங்க. அதுல 70,000 சாட்டிலைட் அதுல வந்து நாசாவில் கொண்டு வரப்படுது. அந்த நாசாவில் ஒரே ஒரு சாட்டிலைட் மட்டும் இந்த 70,000 சாட்டிலைட்டை அடித்து தூக்கி ஃபர்ஸ்ட் வந்து நிற்கிது. அந்த சேட்டலைட் கண்டுபிடிச்சது யார் தெரியுமா, வேற யாரும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்தில் கொல்லப்பட்டின்ற அந்த ஊரில் தம்பி அந்த பையன் ரிஃபாத்தான். அந்த ரிஃபாத்ன்ற அந்த பையன் ஒரு 19 வயசு உள்ள அந்த பையன் கண்டுபிடிச்ச சேட்டலைட்டு இந்த உலகமே அவனை வியந்து பார்த்துச்சு. இது பார்த்தா அந்த பையனுக்கு வேற அந்த நார்சாவுடைய கம்பெனி அவனுக்கு படிப்போட செலவு அவனுடைய இன்னைக்கு அந்த பையன் என்ன நிலவில இருக்கிறானா, அவன் வெளியே போனோம்னா முன்னாடி 4 காரு பின்னாடி 4 காரு பக்கத்துல கேட்டு இது போல அந்த பையனுக்குள்ள ஒரு மதிப்பு எப்படி வந்துச்சு, ஒரு உலக படிப்பு கட்டுறதுனாலதான் வந்துச்சு. சரி அவனை ஒரு மேடைக்கு அனுப்பினான், ஒரு மேடையில அந்த நாசாவோட இதுல வந்து அவனை பேச சொல்றான். பேச சொல்றப்ப அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நான் பறவை நேசித்தேன் அது பறந்து விட்டது, பூவை நேசித்தேன் அது உதிர்ந்து விட்டது, வானத்தை நேசித்தேன் அது மறைந்து விட்டது, ஆனால் நான் கஷ்டப்பட்டு படித்த படிப்பு என்னை உயர்த்தி விட்டது. அருமையான பாயிண்ட். அடுத்து நான் கஷ்டப்பட்ட படித்து படிப்பு என்னை உயர்த்தி விட்டுச்சுன்னா
இது போல படிப்பு ஒரு முக்கியம், அந்த பையனுக்கு தெரிஞ்ச அளவு கூட உங்களுக்கு தெரியல. சரி அதை விடுங்க. இந்த உலகத்துல வந்து ஒரு மூணு மதமா பிரிப்பாங்க, ஒன்னு இந்து, ஒன்னு கிறிஸ்டின், ஒரு முஸ்லீம். இந்து மதத்தார்கள் ஒரு கோவில கட்டினா இந்து மதத்தார்களுடைய அது பேர் என்ன, மக்கள் எல்லாம் சந்தோஷம் அடைவாங்க. ஒரு கிறிஸ்டின் சர்ச்சை கட்டினீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் மதத்தார்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. ஒரு பள்ளிய சில கட்டினா ஒரு நம்மளாம் சந்தோஷப்படுவோம். ஆனா நீ ஒரே ஒரு பள்ளிக்கூடம் மட்டும் கட்டி இந்த மூணு மதத்தார்களும் சந்தோஷப்படுவாங்க. ஏன் பார்த்தா இந்த மூணு மதத்தார்களுக்கும் சமமானதுதான் இந்த மூணு கல், இந்த மூணு மதத்தார்கள் சமமானதுதான் இந்த கல்வி. ஆனா உங்க கல்வி அவங்களுக்கு மட்டும்தான் பிரயோஜனம் தரும், உங்க முஸ்லீம் சமுதாயத்துக்கு மட்டும்தான் பிரயோஜனம் தரும். இன்னும் உண்மைதானா? அது உண்மைதான். சரி இது கூட பிரச்சனை இல்ல. நீங்க முன்னாடி ஒரு முஸ்லீம் சமுதாயத்துக்கு முன்னாடி எப்படி தெரியுமா இருந்துச்சு, பெண்களோட உரிமை அடுப்பங்கரையில இருக்கணும், அவங்களோட மாமியார் வீட்டுலதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு அது எஜுகேஷன் தெரியாம வளர்ந்த ஒரு முன்னாடி இருக்க பெண்களை சொல்றேன். இப்ப இருக்க பெண்கள் எப்படி போறாங்க எப்படி போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது அது. ஆனா இப்ப ஆனா இந்த வாழ்க்கை முன்னாடி சொல்றதுன்னா அந்த காலத்துல வாழக்கூடிய பெண்கள் எப்படி மாறினாங்க, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சுக்கிட்டு அவங்களுடைய கல்வி அறிவு இல்லாம இந்த கல்வி அறிவு எல்லாம் இந்த உடச்சி இந்த சட்டத்தை உடச்சு கொண்டு வந்தாரு. அது பேர் பேரப்பா பேர் அறிஞர் என்னவா? பெரியார். பெரியார் தான் இந்த உலகத்தோட இதெல்லாம் கொண்டு வந்தாரு. சரி யாருங்க அப்படி சாதிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உமன் டாக்டர் முத்துலட்சுமி, ஃபர்ஸ்ட் உமன் இன்ஜினியர் ஏ லதா, ஃபர்ஸ்ட் உமன் பைலட் சாதுரா, ஃபர்ஸ்ட் உமன் அட்வொகேட் உங்களை போல அட்வொகேட் சார்லஜி, ஃபர்ஸ்ட் உமன் போலீஸ் நமக்கெல்லாம் தெரியும் கரீனா பில்லா. நீங்க சொல்லுங்க உங்களுடைய மதிப்பெண்கள் கொஞ்சம் கவனிக்கப்படும். சரி இதெல்லாம் உடனே நமக்கு எல்லாம் ரொம்ப தெரிஞ்சதுதான். சொன்னே அந்த பையன் சிரிக்கிறான் பாருங்க, அவனுக்கு தெரியும் அஞ்சாவது புக்கில் வந்திருக்கு கல்பனா சாவ்லா. இது போல பெரும் பெரும் பெண்கள் எல்லாம் சாதிச்சிருக்காங்க. இந்த உலகோட இந்த உலக படிப்பை படிச்சனாலதான் இந்த பெண்கள் எல்லாம் சாதிச்சிருக்காங்க. என்னதான் குரான்ல மிஸ்வாக்க செய்யுங்க அத்தர் போடுங்க சொன்னாலும் எங்கால டெல்லிஸ்ட் கண்டுபிடிச்சா பல்செட்டு இந்த சைட்ல யாரா போட்டுங்க பல்செட்டு சரி அதை இருக்கட்டும். சரி இதை கூட விடுங்க, பெண்களுக்குலாம் ஒரே இதா இருக்கும். என்னது ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன பிரச்சனை பார்த்தா ஒரே முடி கொட்டுற பிரச்சனை தான் இருக்கும். ஏய் ஒரே வாரடி ஒரே முடியா போடுது அதே பிரச்சனை தான் இருக்கும். எங்கால அதுக்குதான் கண்டுபிடிச்சேன் இது எருவாமட்டின்னு கண்டுபிடிச்சான். அது தேய்க்கிறாங்க போதோ இல்லையான்னு தெரியல. ஆனா சில பேருக்கு எல்லாம் ஆண்களுக்கு எல்லாம் போக மாட்டேங்குது. இந்த சைட்ல பாதி பேர் சொட்டையா இருக்கிறாங்க கேள்விப்பட்டேன். அது என்னன்னு தெரியல எனக்கு. எனவே உலகத்தோட கல்வி தான் பெரியது என்று நான் சொல்லி என்னுடைய உரையை முடிக்குகிறேன். இஸ்லாத்தின் காதலிக்கையாக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.